வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். இது நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் டேன் கரையத்திலிருந்து நான் கிறிஸ்துராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக 130,672 பேர் பாதிப்பு, ஒருவர் உயிரிழப்பு. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவுறுத்தல். நாட்டில் இன்றும் 2735 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். நாட்டில் 6 இணையதளங்கள் மீதும் சைபர் தாக்குதல் இடம்பெறவில்லை என அரசாங்கம் அறிவிப்பு. கொழும்பு கடலில் தீக்கிரையான கப்பல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என கபீர் ஹாஷிம் வலியுறுத்தல். தொடர்பான பிரதான செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 130,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு, கம்பகா, ரத்னபுரி, புத்தளம் மற்றும் களத்துறை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதனால் இந்த 5 மாவட்டங்களையும் சேர்ந்த 31,303 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 130,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதிக மழை, வெள்ளப்பெருக்கு, பலத்த காற்று மற்றும் மண் சரிவு ஆகியவற்றினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதுடன் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். அத்துடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். கடந்த 24 மணி காலங்களில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பல பகுதிகளில் பதிவாகியுள்ளது. துமல ஜூரிய பிரதேசத்தில் 346.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 6 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கேகாலை, மாத்தறை, ரத்னபுரி மாவட்டங்களுக்கான மண்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புத்தளம், குருநாகல், கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கேகாலை, கண்டி, நுவரெலியா, ரத்னபுரி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் 175 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்பார்க்கின்றது. கம்பகா, ரத்னபுரி, கொழும்பு, புத்தளம், களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் 35 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிப்படைந்துள்ளன. 27 இடைத்தங்கள் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் 1119 குடும்பங்களைச் சேர்ந்த 5067 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 200 குடும்பங்களைச் சேர்ந்த 792 பேர் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரத்னபுரி அயக்கம இகலப்புல பிரதேசத்தில் இன்று காலை ஏற்பட்ட மண்சரிவு அனர்த்தம் காரணமாக 16 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். 50 வயதுடைய பெண் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு ஹொரண ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தில் பாடசாலை மாணவியான சித்மினி லக்மாலி என்பவர் உயிரிழந்துள்ளார். கடப்பட்டி ஓயா பெருக்கெடுத்ததன் காரணமாக இருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். 10 வயது சிறுவனும் 21 வயது இளைஞனுமே நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக மாரவில போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2 தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக கொழும்பில் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. வேலம்பிட்டிய, கொலன்னாவ, மீதோட்டு முல்ல போன்ற பகுதிகள் இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளது. சில பகுதிகளில் வீடுகளுக்குள் மழை நீர் பூந்துள்ளதால் பிரதேச மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நுவரெலியா பொகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொகவந்தலாவ கொட்டியாக்கல கீழ்பிரிவு தோட்டப் பகுதியில் கற்பாறையோடு மண்மேடு சரிந்து விழுந்ததினால் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குடியிருப்புகளின் பின்னால் இருந்த கற்பாறை ஒன்று மண்மேடோடு சரிந்துள்ளமையினால் குடியிருப்புகளில் இருந்தவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. 2 குடியிருப்புகளில் உள்ளவர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம உத்தியோகஸ்தர் ஊடாக அம்பகமோ பிரதேசாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த சில நாட்களாக ரத்னபுரி பிரதேசத்தில் பாரிய மழைவீழ்ச்சி பதிவான நிலையில் ரத்னபுரி தமிழ் மகாவித்தியாலயத்தில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட மண்சரிவின் காரணமாக பிரதான மண்டபம் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது. நுவரெலியா டயக்கமுவில் சீரற்ற காலநிலை காரணமாக 60 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கு காரணமாக 20 ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிவை சந்தித்துள்ளன. இவ்வாறான நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து நிலைமையை கேட்டறிந்த மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும்
நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேணா ராதாகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்தார். இதன்போது மலையக தொழிலாளர் முன்னணியின் நிதி செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் உட்பட மலையக மக்கள் முன்னணி மற்றும் மலையக தொழிலாளர் முன்னணியின் அங்கத்தவர்கள் கொரோனா சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பங்கேற்றனர். நாட்டில் அதிக மழை காரணமாக நாடு முழுவதும் 44,000 பேருக்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் கொலனாவ மகரக்கம கடுவல ஜாவர்த்தனபுர உள்ளிட்ட பல இடங்களில் மழை காரணமாக வெள்ளநீர் தேங்கியுள்ளதுடன் கம்பஹா மாவட்டத்தில் கழனி கிரிபத்கொட வேலியக்கொட உள்ளிட்ட பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியான மழை காரணமாக மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் குறிப்பாக மேற்கு சப்ரஹமோ மற்றும் மத்திய மாகாணங்கள் மற்றும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் வடமேற்கு மாகாணங்களிலும் நிலவும் மழை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என மட்டக்களப்பு மாவட்ட வானிலை ஆராய்ச்சி திணைக்கள பொறுப்பதிகாரி சுப்பிரமணியம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட காலநிலை ஆராய்ச்சி திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுப்பிரமணியம் ரமேஷ் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவா வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பரப்புகளை பொறுத்தவரையில் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளின் காற்றின் வேகமானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசையிலிருந்து வீசக்கூடும். சீரட்டு காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடி நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இன்று முற்பகல் அலரி மாளிகையில் வைத்து இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். அனைத்து முகாமைத்துவம் தொடர்பான ராஜாங்க அமைச்சர் ஷமல் ராஜபக்சவுக்கு அது தொடர்பில் அறிவித்த பிரதமர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக உடனடியாக செயற்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கினார். அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகலவுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். நாட்டின் பல பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பிரதேசங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதுடன் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயங்களும் ஏற்பட்டுள்ளன. மேல் மாகாணம் சப்ரஹமோ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தார். இந்த சந்திப்பில் அமைச்சர்களான தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஜிஎல்பிஎஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டில் இன்றும் 2,735 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 198,546 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 2,735 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 1,883 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 164,281 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாக இதுவரை 1,608 பேர் உயிர் இழந்துள்ளனர். அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 32,657 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு வெள்ளாவளி சுகாதார திணைக்கள பிரிவுக்குட்பட்ட திருப்பழுகாமம் பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வந்த இருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். இன்று காலை பெரிய போரத்தீவில் இருந்து சுகையினம் காரணமாக சிகிச்சை பெற வந்தவர்களுக்கே கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளது கண்டறியப்பட்டதாக
பொது சுகார பிரசுரர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் தொற்று நீக்கம் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. போதிவு பற்று பிரதேசபையும் வெள்ளாவளி சுகார திணைக்களமும் இணைந்து இந்த தொற்று நீக்கம் செயற்பாடுகளை முன்னெடுத்தது. யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் பயணக்கட்டுப்பாட்டு வேளையில் முஸ்லீம் பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகையில் ஈடுபட்ட 14 பேர் அப்போது சுகார பிரிவினரால் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பயணக்கட்டுப்பாடு அமலில் உள்ள நிலையில் மக்கள் ஒன்று கூடுவது வீதியில் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள வேளை யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டவர்கள் யாழ்ப்பாண போலீசார் மற்றும் அப்போது பொது சுகார பிரசோதரின் சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டனர். அதனையடுத்து சிலர் வீடுகளிலும் சிலர் பள்ளிவாசலிலும் எதிர்வரும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் கடமையாற்றும் இரு பொது சுகார பிரசோர்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கல்முனை பிராந்தியத்தில் உள்ள சமாந்துறை வளத்தாப்பட்டி பிரிவு முடக்கப்பட்டுள்ளதுடன் இப்பிரதேசத்தில் 3 நாட்களில் 47 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் கொரோனா தொற்று பரவல் தொடர்பில் நிந்தவூர் சுகார வைத்திய அதிகாரியிடம் வினவிய போது இவ்விடயம் தொடர்பில் தகவல்களை வழங்க மறுத்ததுடன் கல்முனை பிராந்திய சுகார பணிப்பாளர் ஜீனா சூழனிடம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காரதீவு பிரதேசலகத்தில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனையில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 32 பிரதேசலக உத்தியோகஸ்தர்களுக்கு மேற்கொண்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் ஒருவர் மட்டும் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கல்முனை பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய ஜி சுகுணன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க காரதீவு பிரதேசலக ஊழியர்களுக்கு இன்று கொரோனா தொற்று குறித்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வார நடுப்பகுதியில் காரதீவு பிரதேசலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு அவருடைய குடும்பத்தினர் மூவரும் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 886 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் பிலிஸ்மா அதிபர் ஐதரோகன தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இதுவரை 22,693 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளுக்காக கொழும்புக்குள் பிரவேசிக்கின்றவர்கள் தொடர்பில் ஆராய 6 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் பிலிஸ்மா அதிபர் ஐதரோகன தெரிவித்துள்ளார். இவ்வாறு கொழும்புக்குள் அத்தியாவசிய தேவைக்கென பிரவேசிப்போர் உண்மையிலேயே குறித்த தேவைக்காகத்தான் வருகை தந்துள்ளனரா என்பது தொடர்பில் நியமிக்கப்பட்ட 6 குழுக்களும் ஆராயவுள்ளது. இதன்போது பொய்யான தகவல்களை வழங்கி அனாவசிய தேவைகளுக்காக கொழும்புக்குள் வந்துள்ளதாக தெரிய வந்தால் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசியை பெற கர்ப்பிணி தாய்மார்கள் அஞ்ச வேண்டாம் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்றியல் பெண்ணியல் வைத்திய நிபுணர் சிறிதரன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க எந்தவித அச்சமுமின்றி அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ்ப்போது வைத்தியசாலை மகப்பேற்றியல் பெண்ணியல் வைத்திய நிபுணர் அன ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் மருத்துவ சங்கத்தினரால் கொரோனா தடுப்பூசி தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்பூட்டும் செயற்பாடு இன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் துறைசார் வைத்திய நிபுணர்கள் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தனர். இதன்போது யாழ் போதனா வைத்தியசாலை மகப்பேற்றியல் பெண்ணியல் வைத்திய நிபுணர் ஆனா ஸ்ரீதரன் கொரோனா தடுப்பூசியை பெற கர்ப்பிணி தாய்மார்கள் அஞ்ச வேண்டாம் என தெரிவித்தார். இந்த கோவிட் 19 வேக்சின்ஸ் எதுவாக இருந்தாலும் இரண்டாவது 3 பகுதி அல்லது 3 ட்ரைமெஸ்டர்ல கொடுப்போம். அதாவது 12 தொடக்கம் 14 வார கர்ப்பகாலம் முடிந்த பின்பு அவர்களுக்கு அதுக்குரிய வேக்சினை கொடுக்கணும். பாலூட்டும் தாய்மார்களை பொறுத்தவரையில் பால் ஊட்டி கொண்டிருப்பவர்கள் அல்லது பாலை எடுத்து பிள்ளைகளுக்கு ஊட்டுபவர்கள் எந்தவித இடையூறுமின்றி தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியும். மற்றது தடுப்பூசி போட்டவர்கள் பாலூட்டுதலை தொடங்க முடியும். அல்லது இன்றைக்கு தடுப்பூசி போட்டனா இன்றைக்கு பின்னேறம் போய் பிள்ளைக்கு மாப்பாலை கொடுக்கவா தாய்ப்பாலை கொடுக்கவான்ற கேள்வி இருக்கும் சில பேர். அதுக்கு தாய்ப்பாலையே கொடுத்த மாதிரியே கொடுக்கலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது தாய்ப்பால் ஊட்டுவதற்கான அறிவுரை. இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வி, 3 வகை. பல பேர் திருமணம் முடிக்க எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லது திருமணம் முடித்தவுடன் குழந்தைக்கு எதிர்பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் எடுக்கலாமா? இந்த வேக்சினின் தாக்கம் அவர்களின் இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட தொழிற்பாடுகளில் தாக்கத்தை செலுத்துமான்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் அதற்கு விடை, இதுவரை கிடைத்த தகவல்களின் படி இந்த எந்த ஒரு வேக்சினும்
ஆண்களின் மிதையோ பெண்களின் சூலகங்களையோ தாக்குவதில்லை என்றும் அதனால் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்றும் அவர்களின் தொழிற்பாடுகளில் எந்தவித மாற்றமும் வராதென்றும் கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் இப்போது தடுப்பூசியை போடாமல் கர்ப்பம் தரித்த பின்பு அதனால் வரும் விளைவுகளுக்கு ஓடி திரிவதை விட வேலைக்கே அந்த ஊசியை போட்டுக்கொள்வது நல்லது. அந்த நேரத்தில் அவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கிற நேரத்தில் போதுமான தடுப்பூசி கிடைக்குமோ தெரியாது. ஆகவே உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தற்போது நீங்கள் அதுக்குரிய தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பொது வைத்திய நிபுணர் தம்பிப்பிள்ளை பேரானந்த ராஜா கொரோனா தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என தெரிவித்தார். இலங்கையிலும் இந்த நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த வேக்சினை நாங்கள் கட்டாயம் போட வேண்டி உள்ளது. ஆகவே நீங்கள் இந்த வேக்சின் பற்றி தேவையில்லாத பல கருத்துக்கள் மக்களிடையே உலாவிக் கொண்டிருக்கிறது, அவற்றை மறந்து இந்த வேக்சின் போடுவதனால் பாதிப்பு பெருமளவில் ஏற்படாது என்றும் இதனால் நாங்கள் நோய் வராமல் தடுக்கிற சக்தியை எங்களுக்கு கூட்டிக் கொள்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் பயமில்லாமல் இங்கு தரப்படுகின்ற வேக்சினை நீங்கள் போட்டுக் கொள்வதற்கு முன்னிற்க வேண்டும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்ப முதலாவது கட்டமாக வேக்சினேஷன் துவங்கப்பட்டிருக்கிறது. அது 50,000 வேக்சின் இங்கு வந்தது. கிட்டத்தட்ட 99% வேக்சின்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்கு வேக்சினின் தேவை நன்றாக புரிந்துள்ளது. ஆகவே இனிவரின் காலத்திலும் இந்த வேக்சினை நாங்கள் போடுவதற்கு முன்னின்று அதை போட வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேக்சின் போடப்பட்டு இங்கு இப்பொழுது சினோஃபார்ம் வேக்சின் கொடுக்கப்படுகிறது. முதலாவது டோஸ் போட்டவர்கள் 3 கிழமைக்குள் 2வது டோஸை போடுவதனால் 80% கட்டுப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த வேக்சினை போடுவதனால் இந்த நோயினால் ஏற்படுகிற பாரதூரமான விளைவுகள் ஏற்படாது. இந்த வேக்சினை போடுவது நாங்கள் அநேகமாக இலங்கையிலே 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த வேக்சினை போடச் சொல்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் போடும் இடத்தில் அதை அறிவித்தால் அவர்கள் அதற்குரிய விளக்கங்களை கொடுப்பார்கள். அநேகமாக இந்த வேக்சின் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. சில நேரம் போட்டு அன்று அல்ல அடுத்த நாள் காய்ச்சல், உடல் உழைவு, மூட்டுக்கள் நோக்கல் ஏற்படலாம். இது ஒரு பாரிய பிரச்சனையாக வராது. ஆகவே உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் இது வேக்சினை போடுவதனால் பிரச்சனைகள் ஏற்படாது. அப்படி காய்ச்சல் அப்படி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் பாராசிட்டமோல் வில்லைகள் 2 பாவிக்கலாம் அல்லது பெனடின் பிள்ளைகளை பாவிக்கலாம். கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற மக்கள் அச்சமின்றி தடுப்பூசியை ஏற்றிக் கொள்ளுமாறு வைத்தியர் ரஜந்தி ராமச்சந்திரன் இதன்போது கேட்டுக்கொண்டார். வேக்சினை கொடுக்க நாங்க 2 விதத்தை பார்க்கணும். அதால எந்த அளவு ப்ரொடெக்ஷன் வருகுது, அதால எந்த அளவு நாங்க எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருகுதோண்டு. அப்ப 2 விதத்தையும் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு இப்ப எக்ஸ்ட்ராசென்காவில உண்டு, எங்களோட வேக்சின் போட்டோனே வர்ற கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் தான் எங்களுக்கு கூடவா இருக்குது ஒழிய அதால நீண்ட கால பிரச்சனையெல்லாம் அப்படியானது ஒன்றும் என்ன அறியப்படல. ஆனா சினோஃபார்ம பொறுத்தவரையில பெரும்பாலும் ஒரு தரம் எங்களுக்கு பெரிய சைட் எஃபெக்ட் என்று சொல்லி சொல்லல. அப்ப எங்க மக்களை பொறுத்தவரையில இப்பவே நாங்க இந்த வேக்சின் தான் வரணும், சைனா வேக்சின் என்றா பயமோ இல்லாட்டிக்கு ஆக்ஸ்போர்ட் யூகே வேக்சின் தான் வேணுமோ ஒன்று நாங்கள் வேறுபாடு காட்டாமல் இப்ப நாங்க இருக்கிற பிரச்சனை இந்த நோயில இருந்து எங்களை பாதுகாக்கணும். இப்ப இந்த வேக்சின் எல்லாமே எங்கட நாட்டுக்கு கொண்டு தரப்பட போகுது என்று சொல்லி சொன்னா அது WHOவால வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டு பிறகு எங்கட கண்ட்ரில நேஷனல் மெடிசின் ரெகுலேஷனல் அத்தாரிட்டி என்று இருக்கு, அதால ரிவ்யூ பண்ணப்பட்டு அங்கேவே அப்ரூவ் பண்ணினப்படாதான் அது பாதுகாப்பானது என்று அப்ரூவ் பண்ணப்படாதான் ஆக்களுக்கு வந்து அது வழங்கப்படும். அதனால மக்கள் அதை பற்றி இந்த வேக்சின் பயப்படாம எங்களோட கண்ட்ரியால அப்ரூவ் பண்ணப்பட்டு வழங்குற எந்த வேக்சினா இருந்தாலும் அதை பெற்று பயனடைய வேண்டும். கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசியினை ஏற்றிக் கொள்ளலாம் என மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் இ உதயகுமார்
சுஜிகுமார் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் இன்று மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இதில் கர்ப்பிணி தாய்மார்கள் தொற்றுக்கு ஆளாகும் போது சிறந்த சிக்கலுக்கு ஆளாக வேண்டி வரும். இவர்களுக்கான சிக்கலும் கூடுதலாக அமையும். ஆகவே இயன்றளவுக்கு இவர்கள் நோய் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இயன்றளவுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு அச்சமும் இன்றி தடுப்பூசியை வைத்திய ஆலோசனைக்கு ஏற்றவாறு பெற்று நோயிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக எமது நாட்டையும் எமது சமூகத்தையும் விடுவிக்க முடியும். அபாய நிலைகளை உள்ள நோய்நிலைகள் உள்ள தாய்மார்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஏற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 35 வயதுக்கு மேற்பட்ட தாய்மார்கள் மற்றும் உயர் குருதி அமுக்கம், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், நீரிழிவு நோயாளர்கள், அஸ்மா, நீண்ட நாள்பட்ட நோயுடைய தாய்மார்கள் முன்னுரிமை அடிப்படையில் மருந்துகள் ஏற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பாலூட்டும் தாய்மார்களும் தடுப்பூசிகளை எந்த ஒரு பயம் அச்சமின்றி பெற்றுக்கொள்ள முடியும். கர்ப்பிணி தாய்மார்களும் வைத்திய ஆலோசனைக்கு ஏற்றவாறு தங்களுடைய தடுப்பூசிகளை எந்த ஒரு தயக்கமும் அச்சமின்றி தொடர்ச்சியாக. யாழ்ப்பாண மக்களால் பெருமிதம் கொள்வதாக சீனா அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண மக்களால் பெருமிதம் கொள்வதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் 50,000 சைனோபாம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இதனை குறிப்பிட்டு சீன தூதரகம் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் சீன மக்கள் நன்கொடை அளித்த சைனோபாமின் 50,000 தடுப்பூசிகளை ஏற்றும் யாழ்ப்பாண மக்களை கண்டு நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். அதேவேளை முன்னணி சுகாதார பணியாளர்கள், முப்படையினர் ஆகியோருக்கும் மரியாதை செலுத்துகின்றோம் என்று பதிவிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டில் அரசாங்கத்தின் இயலா தன்மை வெளிப்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது தடுப்பூசி அரசியலை காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகளுக்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆலோசனை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் கீழ் தரமான அரசியலால் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகளும் அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளன. உலகின் பல நாடுகள் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வேலை திட்டங்களையே ஏற்றுக்கொண்டுள்ளன. வேலை திட்டங்களுக்கு அமையவே தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும். இவற்றை இலங்கையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் அரசாங்கத்தின் கீழ்த்தரமான அரசியலால் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகளும் அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் இலங்கையில் தற்போது தடுப்பூசி அரசியலே காணப்படுகிறது. சமுர்தி கொடுப்பனவுகளை வழங்கும் போது, வீதி அபிவிருத்திகளின் போதும், பாடசாலைக்கு மாணவர்களை உள்வாங்கும் போதும் இடம்பெறுவதைப் போன்று மனித உயிருடன் தொடர்புடைய தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டமும் அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சர்கள் பகிரங்கமாக கடிதங்களை வழங்குகின்றனர். மாநகர மேயர்கள் சென்று பகிரங்கமாக சேவை குழுவினருக்கு அழுத்தம் பிரயோகிக்கின்றனர். தடுப்பூசி என்பது நாட்டு மக்களின் உரிமையாகும். ஆனால் தற்போது அவற்றை உரிய நேரத்தில் பெற்றுக் கொடுக்க தவறியமை தொடர்பில் அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் ஊடாக அரசாங்கத்தின் இயலாமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் 6 இணையதளங்கள் மீதும் சைபர் தாக்குதல் இடம்பெறவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 6 இணையதளங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதே தவிர சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகம், வெளிவிவகார அமைச்சு, மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், இலங்கை நில அளவை திணைக்களம் உள்ளிட்ட மேலும் சில இணையதளங்களிலும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. குறித்த இணையதளங்களை வளமைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு ஒருங்கிணைப்பு மையம் ஈடுபட்டு வருகின்றது. இதேவேளை நேற்று முன்தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.mahindarajapaksa.lk என்ற இணையதளம் மீது சைபர் தாக்குதல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குறித்த 6 இணையதளங்கள் மீதும் சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் பின்னர் குறித்த இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் இடம்பெறவில்லை என்றும் அவற்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளமையே இதற்கு காரணம் எனவும் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பீரஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி இலங்கையிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பிடித்தமையால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக எக்ஸ்பிரஸ்
ஃபீடர்ஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மியூமெட் ஜோஸ்கோவிட்ஸ் இலங்கையிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். 1486 கொள்கலன்களுடன் பயணித்த குறித்த கப்பல் கடந்த மே மாதம் 20ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தருகில் தீப்பெட்டியது. இந்த தீயை கட்டுப்படுத்த 13 நாட்களாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இலங்கையின் கடற்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்கிய எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் இந்த சம்பவம் குறித்து தாம் பெரிதும் வருத்தமடைந்திருப்பதாகவும் இதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அனர்த்தம் காரணமாக இலங்கையின் கடற்சூழலுக்கும் மக்களது வாழ்வாதாரத்துக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை பெரும் வருத்தமளிக்கின்றது என்று குறிப்பிட்ட அவர் தற்போதைய நிலைமைகள் குறித்து கண்காணிப்பதற்காக சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த கப்பலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுத்திகரிப்பதற்காக அதிகார கருவிகளை இலங்கைக்கு வழங்கி இலங்கை அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து செயற்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீக்கிரையான கப்பல் தொடர்பில் சிவில் வழக்கு தாக்கல் செய்ய திட்டமிட்டு வருவதாக கடல் மாசுரல் தடுப்பு அதிகார சபை நிறைவேற்று அதிகாரி தர்மி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பாக சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்கான ஆதாரங்களை திரட்டி வருவதாக கடல் மாசுரல் தடுப்பு அதிகார சபையின் நிறைவேற்று அதிகாரி கலாநிதி டர்னி பிரதீப் குமார தெரிவித்துள்ளார். கப்பலில் ஏற்பட்ட தீ தொடர்பாக கப்பலின் கேப்டனுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அதிக காலம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கடலில் தீக்கிரையான கப்பல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு கப்பலினால் நாட்டின் கடல் வளத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பினை தடுக்க முடியாத கோதா மஹிந்த தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஆஷிம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கப்பல் மூழ்கினாலும் கவலை இல்லை என்று சிங்களத்தில் அதிகமாக கூறும் கதையொன்று இருக்கின்றது. இதுபோலவே தற்போது நாட்டில் நடந்துள்ளது. துறைமுக அதிகாரியின் அனுமதியின் பேரில்தான் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் நாட்டின் கடற்பிரதேசத்தில் பிரவேசித்ததாக தற்போதும் பேசப்படுகின்றது. சில நாடுகளில் தொடர்ந்து தடம் புரண்டாலேயே அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிடுவார். இதுவரை யார் இந்த கப்பலை நாட்டின் கடற்பிரதேசத்தில் அனுமதித்தது? கப்பலின் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. அதனை அறிந்தும் யார் இந்த கப்பலை அனுமதித்தது? ஆகவே இந்த அரசாங்கமே இதற்கான பொறுப்பினை ஏற்று ஆட்சியிலிருந்து விலகிவிட வேண்டும். இந்த கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு கடல் வளங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தை நட்டையீடு என்று கூறி ஆறுதல் அடைந்துவிட முடியாது. இந்த கப்பலினால் ஏற்பட்ட நட்டம் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் பலவீனம் உள்ளது. தேசிய பாதுகாப்பை அடிக்கடி நினைவுபடுத்துகின்ற இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறியதால் அரசாங்கம் மீதான நம்பிக்கை என்று இழக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற கொரோனா தடுப்பூசியை அரசாங்கம் உரிய வகையில் இறக்குமதி செய்யவில்லை. உர மானியமும் விவசாயிகளுக்கு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டையிடும் இல்லை. ஆகவே அனைத்திலும் தோல்வியடைந்துள்ள இந்த அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஷாரா கோல்சன் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. கொரோனா தொற்றை தடுப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற வேலைத்திட்டங்களை பாராட்டிய உயர்ஸ்தானிகர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்தார். வணிக பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி எடுத்து வரும் முயற்சிக்கு பிரித்தானிய அரசாங்கம் வழங்கக்கூடிய பங்களிப்பு தொடர்பாகவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அவதானம் செலுத்தினார். 2030 ஆண்டாகும் போது இலங்கை வலுசக்தி உற்பத்தியில் 80% மீள்பிறப்பாக்க வலுசக்தி மூலம் பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் முன்னெடுக்கின்ற வேலைத்திட்டங்களுக்கு அவசியமான தொழில்நுட்ப அறிவை பரிமாறிக்கொள்வதற்கும் சூரிய சக்தியை களஞ்சியப்படுத்தல் மற்றும் பரிமாற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் இணக்கம் வெளியிட்டார். சேதன பசலை பயன்பாட்டின் மூலம் சுற்றாலை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை பாராட்டிய பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் 20.8% வன ஒதுக்கீட்டை 30% வரை உயர்த்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை மற்றும் அதற்கு அவசியமான அறிவு மற்றும் பொறிமுறைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தனது அவதானத்தை செலுத்தினார். அத்துடன்
எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் மூலம் ஏற்பட்ட பாதிப்பை ஆய்வு செய்வதற்கு பிரித்தானியாவின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கேட்டுக்கொண்டார். ஜெனீவா முன்மொழிவு தொடர்பாகவும் தெளிவுபடுத்திய ஜனாதிபதி, காணி பிரச்சினைகளை தீர்ப்பது உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற வேலைத்திட்டங்களை தெளிவுபடுத்தினார். இந்த சந்திப்பில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் முதலாவது செயலாளர் ஆண்ட்ரூ பிரைஸ், ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளிவார் அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகி ஆகியோர் பங்கேற்றனர். ஆக்சிஜன் தேவையுடையோர் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுகின்ற நோயாளர்களால் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் நிரம்பி வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொரோனா தொற்றினுடைய நிலையானது நாளாந்தம் மிகவும் தீவிரம் அடைந்து வருகின்ற நிலையில் கடந்த மாதத்திலே ஏற்பட்ட மரணங்கள் மொத்த மரணங்களில் 54 வீதமாக இருக்கின்ற வரையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அசாதாரணமாக அதிகரித்து வருகின்றது. பாதிக்கப்படும் விதம், அதாவது இந்த நோயாளர்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்பனவும் அதிகரித்து வருகின்றது. அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த வகையில் ஆக்சிஜன் தேவைப்படுகின்ற நோயாளிகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. நாங்கள் கடந்த செய்தியாளர் மாநாட்டிலூடே தெரிவித்தபடியும் என்னவென்று சொன்னால், கடந்த 27 ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகள் கிட்டத்தட்ட இலங்கை பூராக 149 பேர் இருந்தார்கள். 31 வரை 330 கூடி 570 அதிகரித்துள்ளது. ஆகவே இந்த நிலையிலே இந்த நோயினுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்கின்றது, அதேபோல் இந்த நோயினுடைய பாரதூரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நோயை வந்து நாங்கள் எவ்வாறு முகாமித்துவம் செய்ய வேண்டும், தடுப்பூசிகளை கொண்டு எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விடயங்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட குறைபாடுகள், அதாவது சுகாதார அமைச்சர் இருக்கின்ற தொற்றுநோய் தடுப்பு பிரிவு எடுக்க வேண்டிய பல விடயங்கள், அங்கே இருக்கின்ற நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய குறைபாடுகள் என்பது சம்பந்தமாக தெரிவித்திருந்தோம். இதிலே பிரதமான விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த தொற்றுநோய் தடுப்பு பிரிவு நாளாந்தம் கள நிலவரத்தை வெளியிடுகின்றது. அந்த கடன் நிலவரத்திலே பல்வேறுபட்ட தரவுகள், அதாவது அவசியமாக கூறப்பட வேண்டிய தரவுகள் என்பன இல்லை. அதாவது அவர்களுடைய அறிக்கையிலே நோட் அவைலபிள், அதாவது எந்தவித தரவுகளும் சரியான முறையில் குறிப்பிடவில்லை. அதேபோல் செய்யப்பட்ட PCR பரிசோதனை எண்ணிக்கைகள் எவ்வாறு இருக்கின்ற என்பது சரியான முறையில் குறிப்பிடவில்லை. அதேபோல் தடுப்பூசிகள் வழங்கப்படும் விதம், வழங்கப்பட்ட எண்ணிக்கை என்பன சரியான முறையில் குறிப்பிடவில்லை. ஆகவே இவ்வாறு எந்தவித தரவுகளும் சரியான முறையில் இல்லாத ஒரு அறிக்கையை வெளியிடுவது என்பது பிரயோசனமற்றதாகவே இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக பிரதானமாக இந்த தடுப்பூசிகள் வழங்கும் சம்பந்தமாக இதை நாங்கள் இவ்வாறு மிகவும் வினைத்திறனாக செய்ய வேண்டும். தொற்று நோயை முகாமத்துவம் செய்வதற்கு தடுப்பூசிகள் வழங்கும் பொழுது அந்த நாட்டினுடைய 70% தனசோய்க்கு தடுப்பூசிகள் வழங்கும் பட்சத்திலேயே நாங்கள் அந்த நோயினுடைய தாக்கத்தை, அதேபோல் பெரம்பலை வீரியத்தை நாங்கள் மிகவும் வினைத்திறனாக கட்டுப்படுத்த முடியும். அதேபோல் மரண வீதங்களையும் சரியான முறையில் குறைக்க முடியும். அடுத்து மாவட்ட ரீதியில் முன்னெடுக்கப்படும் கொரோனா நடவடிக்கைகள் தொடர்பில் பார்க்கலாம். அந்த வகையில் கொரோனா தடுப்பூசி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதே இக்கட்டான சூழலில் கொரோனா தடுப்பூசி கிடைக்கும் பொழுது அதனை அனைத்து மக்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மன்னாரில் கொரோனா நிலைமைகள் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மன்னார் மாவட்டத்தில் தொற்று நோயாளர்கள் இனம் காணப்படாவினும் தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக்கொள்ள அவாக்கொண்டிருக்கின்றோம். இதை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது அவசியமில்லை என்று விட்டுவிடாதீர்கள். நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் இந்த தடுப்பூசியை கிடைக்கப்பெற்று அதனூடாக பாதுகாப்பு பெற வேண்டும். அது 100% பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கலாம், ஆயினும் அது எம்மை பாதுகாக்கும் ஒரு சிறந்த விதமாக இருப்பதனால் நாங்களும் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். நாட்டில் பயணக்கட்டுப்பாடு அமலில் உள்ள நிலையில் யாழ்ப்பாண போலீசார் வீதிகளில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தலைமையிலான குழுவினர் மோட்டார் சைக்கிள்களில் சென்று வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன்போது உரிய அனுமதி பத்திரம் இன்றி பயணிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும் அணியினர் ஒவ்வொரு சந்திகளிலும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள், புலம்பெயர் அமைப்புகள் மற்றும்
தனிநபர்களால் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றாளர்களின் தேவைக்காக குறித்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றாளர்களின் அவசர சிகிச்சை பிரிவிற்கும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளுக்கும் இந்த மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வைத்தியசாலை நிர்வாகம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஆஸ்திரேலியா மெடிக்கல் எய்ட் பவுண்டேஷன், மியோட் ஆகிய புலம்பெயர் அமைப்புகளாலும் தனிநபர்களாலும் மருத்துவ உபகரணங்கள் வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரை கோவிட் நோயாளர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கின்றது. ரெண்டு விடுதிகள் அதற்காக அமைத்திருக்கின்றோம். மேலதிகமாக ஐசியூவும் 10 கட்டில்களுடன் திறந்து வைத்திருக்கின்றோம். வழங்கப்படுகின்ற இந்த தடுப்பூசிகளையும் அதையும் ஏற்று நோயிலிருந்து பாதுகாத்து உங்களோட சமூகத்தையும் பாதுகாக்க ஒன்று கேட்டுக்கொள்வதுதான் முக்கியமான நோக்கம். கோவிட் நோயாளிகளுக்கு சில உபகரணங்கள் தேவை என்றவர்கள் நாங்கள் வெளிநாட்டிலும் அல்லது புலம்பெயர் உறவுகளை கேட்டிருந்தோம். ஆஸ்திரேலியா எங்களுக்கு சிபெப் என்ற ஒரு 3 உபகரணமும் ஹைஃப்ளோ நேசல் ஆக்சன் என்ற ஒரு 3 உபகரணமும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் 30 அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். வைத்திய உபகரணங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. உதவியை வழங்கின அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து இருக்கின்றோம். வவுனியா மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் வவுனியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்லீபன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிராமங்களில் கொரோனா தொற்றாளர் நிலைமைகள், வாழ்வாதார நிலைமைகள் மற்றும் 5,000 ரூபாய் வழங்கலின் முன்னேற்றம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது வவுனியா பிரதேச செயலாளர் நா கமலதாசன், சுகாதார வைத்திய அதிகாரி பீரிஸ் மற்றும் கிராம சேவகர்கள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூட கரைச்சி பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 281(4) இலக்க சட்டத்தின் கீழ் கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூட கரைச்சி பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் ஒத்துழைக்காவிடின் நீதிமன்ற நாடவும் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை அமர்வு இன்று காலை 9:30 மணியளவில் தவிசாளர் அருணாசலம் வேளமாளிகிதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்று பரவல் நிலை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுதல் உள்ளிட்ட விடயங்கள் ஆராயப்பட்டன. கரைச்சி பிரதேச சபை எல்லையில் உள்ள ஆடை தொழிற்சாலைகள் இரண்டிலும் பலர் பணிபுரிவதாலும் அங்கு தொற்று அபாயம் காணப்படுவதாலும் அந்த ஆடை தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கமைவாக குறித்த ஆடை தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு பிரதேச சபைகள் சட்டத்தின் 281(4) இலக்க சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் தொற்றுநோய் ஒன்று பரவும் சந்தர்ப்பத்தில் குறித்த சட்டவிதிகளை பயன்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் அதற்கு சபையின் பூரண அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் எனவும் தவிசாளர் சபையிடம் முன்வைத்தார். இதற்கு அமைவாக இன்றைய அமர்வில் குறித்த சட்டத்தை பயன்படுத்தி ஆடை தொழிற்சாலைகள் இரண்டையும் பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழ் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிசாளர் அருணாசலம் வேளமாளிகிதன் சபையில் தீர்மானத்தை அறிவித்தார். மக்களை வழிபடுத்தி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் பணியில் சாய்ந்த மருந்து சுகாதார தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர். கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரிகள், படையினர்கள், போலீசார் இணைந்து இரவு நேர ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது வாகனங்கள், மருந்தகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் கண்காணிக்கப்பட்டு சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் குறித்தும் ஊழியர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அழகுக்கலை நிபுணர் சந்திமால் ஜெயசிங்கவின் தாய் உள்ளிட்ட 7 1,00,000 ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறி கொழும்பு ஷங்கரில்லா ஹோட்டலில் ஒன்று கூடியமைக்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டிருந்தனர். கொழும்பு கொள்ளுப்பட்டிய பகுதியில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களை கொழும்பு மேலதிக நீதவான் வை பிரபாகரன் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே நீதவான் இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளார். இவர்களில் சந்திமால் ஜெயசிங்கவின் தாய் அவரது வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஏனைய 6 பேரும் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 ஆண்கள், 6 பெண்கள் உள்ளடங்கலாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொருவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபோலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 15 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹரித்ராஸ் ஹெய்டெக் நிறுவனம் கொரோனா நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணவர் பிள்ளை மகேசனிடம் ஹரிதாஸ் ஹெய்டெக் அரசு சார்பற்ற நிறுவனத்தினரால் 1,200 ரூபாய் பெறுமதியான 300 உலர் உணவுப் பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன.
இந்த உலர் உணவுப் பொதிகள் கரவெட்டி கோப்பாய் சங்கானை ஆகிய பிரதேச செயலக பிரிவின் கீழ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு தேவைப்பாடான மருத்துவ உபகரணங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கிணக்க ஆஸ்திரேலியா மருத்துவ உதவி சங்கத்தினால் 4 மில்லியன் ரூபாய் பெருமதியான வைத்திய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கலாரஞ்சய கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். இதேவேளை வைத்தியசாலையின் தேவை கருத்தி குறித்த நிறுவனம் பல வருடங்களாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் பி ஜிபாரா தெரிவித்துள்ளார். தற்போது இந்த மூன்றாம் அலை முறியடிப்பதற்கும் அதோடு நின்று போராடுவதற்கும் எங்களுடைய வைத்தியசாலையின் ஊழியர்களுக்காகவும் எங்களுடைய வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்படும் நோயாளர்களுக்காகவும் பல உதவிகளை செய்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த மூன்றாவது அலைக்காக எங்களுக்கு ஹைஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் தெரப்பி டிவைஸ் இரண்டையும் பைபெப் மெஷின் ஒன்றையும் 25 பல்ஸ் ஆக்சிமீட்டரையும் கிட்டத்தட்ட 4 மில்லியன் பெருமதியான இந்த பொருட்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் பவுண்டேஷனுக்கு எங்களது வைத்தியசாலை சார்பாக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்க அறிவித்தலின் பிரகாரம் மக்களின் முக்கிய சில தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் வகையில் அம்பாறை மாவட்டத்தின் முக்கிய தபால் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று காலை முதல் தபால் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் மாத்திரமே இடம்பெறும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான ஒய்வூதியம் மற்றும் மீனவர் ஒய்வூதியம், மருந்து விநியோகம், முதியோர் கொடுப்பனவு, மாதாந்த கொடுப்பனவு என்பவற்றிற்கான சேவைகள் இடம்பெறுகின்றன. எனினும் சுகாதார நடைமுறைகளை பேணி மக்கள் தங்களது சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தபால் நிலைய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கோவிட் பேரிடர் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 5000 கொடுப்பனவுகள் அட்டாளைச்சேனையில் பாலமை சமுர்த்தி வங்கிகளில் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றது. அட்டாளைச்சேனை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அட்டாளைச்சேனை பாலமுனை ஒலுவில் தீகபாவி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 32 கிராம சேவகர் பிரிவுகளிலிருந்தும் சுமார் 9000 குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளர் எம்ஏசி அகமத் சாஃபிர் தலைமையில் உதவி பிரதேச செயலாளர் மற்றும் சமுர்த்தி முகாமையாளர்கள் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களினால் இம்மானிய கொடுப்பனவுகள் வழங்கி வைக்கும் செயற்திட்டம் நேற்று முதல் முன்னெடுக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் 5000 ரூபாய் கொடுப்பனவிற்காக அம்பாறை மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக 418.33 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் ஆராயும் பொருட்டு அம்பாறை மாவட்டம் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆலையடிவேம்பு தெற்கு மற்றும் வடக்கு வங்கிகளுக்கு சென்றிருந்தார். இதன்போது வங்கி நடைமுறைகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் கொடுப்பனவு தொடர்பான அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் முகாமையாளர்களுக்கும் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கினார். இக்கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வில் சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் என் கிருபாகரன், ஆலையடிவேம்பு தெற்கு மற்றும் வடக்கு வங்கி முகாமையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசினால் வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவிற்கு அரசியல் சாயம் பூசப்படுவதாக கிழக்கு மக்கள் குரல் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட ஒன்று கூட்டுநர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை தடுப்பு மருந்துகளை விநியோகம் செய்வதில் ஏற்படும் காலதாமதங்கள் குறித்தும் கிழக்கு மக்கள் குரல் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட ஒன்று கூட்டுநர் அருண் ஹேமச்சந்திர இவ்வாறு குறிப்பிட்டார். 5000 ரூபாய் கொடுப்பனவு விடயத்தினை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்த வேளையிலே பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு புறம் சரியான வகையில் அனைவருக்கும் கிடைக்காமல் இந்த தொகை இருக்கின்றது. அதுபோன்று இதற்கு முன்னர் கிடைத்த தொகையிலும் பார்க்க சற்று குறைவான தொகை கிடைத்த பலர் இருக்கின்றனர். அதுபோன்று பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தற்போதைய நிலைமையின் பிரகாரம் அரசியல்வாதிகளின் தலையீடும் மிகவும் மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் முதற்க நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், இது எந்த ஒரு கட்சியினாலும் வழங்கப்படுகின்ற நிதி அல்ல. இது நாட்டு மக்களின் வரி பணம் மூலமாக பெறப்பட்ட நிதிதான் தற்பொழுது மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனை அரசியல் பிரமுகர்கள் மிகவும் மோசமாக துஷ்பிரயோகம் செய்வதை கிழக்கு மக்களின் குரல் என்ற ரீதியில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக இந்த படம் எனக்கு அண்மையில் கிடைக்கப்பட்டது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மூதூர் பிரதேசத்தின் பொதுஜன பெருமுன அமைப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற திரு முபாரக் அவர்கள் நேற்றைய தினம் தனது கையினால் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவினை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக
இந்த வேளையிலே நாங்கள் கேட்க வேண்டும், அதாவது பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவருக்கு இந்த 5000 ரூபாய் வழங்குவதற்கான அனுமதியினை வழங்கியது யார்? ஆகவே இது ஒரு மிகவும் மோசமான செயலாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இது மக்களது படம். அதற்கான ஒரு சரியான ஒரு பொறிமுறையினை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இது ஒரு மோசமான பாதிப்பினை இது விளைவிக்க கூடியது. அது போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசியல் தலையீடு ஒரு மிகவும் மோசமான நிலையினை இந்த நாட்டில் ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் விளங்குகிறது. கொரோனா தொற்று நாட்டிலிருந்து ஒழியவும் அத்தொற்றிலிருந்து நாட்டு மக்கள் அனைவரும் பாதுகாப்பு பெற்று சுகதேகிகளாக வாழவும் வேண்டி குருநாகல் போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் பிரித் சமய வழிபாடு குருநாகல் நகரில் இடம்பெற்றது. சுகாதார நடைமுறையை பேணி இடம்பெற்ற இந்நிகழ்வில் சங்கைக்குரிய தேரர்கள், ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் வேண்டி பிரித் பாராயணத்தில் ஈடுபட்டனர். பிரித் பாராயணம் தாங்கிய பிரத்யேக வாகனம் தேரர்களின் ஆசீர்வாதத்திற்கு மத்தியில் குருநாகல் நகரின் வீதிகளில் வலம் வந்ததுடன் மக்களுக்கு பிரித் ஆசீர்வாதம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இதில் உயர் போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சதோச நிவாரணப் பொதி வழங்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் முடக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு சதோச நிவாரண பொதியை வழங்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அமைச்சு, இராணுவம், போலீசார் இணைந்து நிவாரணப் பொதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ராணுவத்திறனின் ரெக்டர் வண்டி மூலம் சதோச நிவாரண பொதி இன்றைய தினம் விநியோகிக்கப்பட்டது. ராணுவம் மற்றும் போலீசாரின் உதவியுடன் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக சலுகை விலையில் 10 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியை சிரமமின்றி விநியோகிக்க முடிந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சதோச நிவாரண பொதிகளை தயாரிப்பதற்கு முன் வந்த ஊழியர்கள், சிவில் பாதுகாப்பு படையினர், ராணுவ வீரர்கள் மற்றும் விநியோக பொறிமுறையை சீராக்க உதவிய போலீசார் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். போலி தமிழ் தேசியவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களும் போலியானவை என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். போலி தமிழ் தேசியவாதிகளை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கற்கோவளம் பகுதியில் இடிந்த நிலையில் காணப்பட்ட பாலத்தை பார்வையிட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார். கற்கோவளம் கடற்றொழிலாளர்களின் பயன்பாட்டிற்காக கடந்த அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட பாலம் சரியான முறையில் அமைக்கப்படாமையினால் ஒரு வருடத்திற்குள் இடிந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் பிரதேச கடற்றொழிலாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாக குறித்த இடத்திற்கு சென்று பார்வையிட்ட அமைச்சர் நிலைமைகளை பார்வையிட்டார். அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம் உருவான போது வளாகம் வேண்டாம் என எதிர்த்த அரசியல்வாதிகள் இப்போது அந்த பல்கலைக்கழகத்தை தமது சுய லாப போலி எதிர்ப்பு அரசியலுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். அதுபோலவே யாழ் நோக்கி புகையிரதம் வந்தால் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து தடுப்போம் என சூளுரைத்தவர்கள் அதே புகையிரத்தில் ஏறி பயணம் செய்வதற்கு முண்டியடிக்கின்றனர். இதுதான் எங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் இடையிலான அரசியல் வேறுபாடு. குறித்த வேறுபாட்டை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்களாயின் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்காது என்பதுடன் இவ்வாறான வேலை திட்டங்களையும் காத்திரமானதாக உருவாக்கி நீண்ட காலத்திற்கு பலன் அடைந்திருக்க முடியும். இதுபோன்றே கூட்டமைப்பினரின் கம்புரளிய திட்டங்களும் மக்களுக்கு பயனற்று போயுள்ளமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இன்று மட்டும் 3398 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,99,209 அதிகரித்துள்ளது. இன்று மாலை மேலும் 2,835 பேருக்கும் இன்று இரவு மேலும் 663 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று இரவு 9 மணிக்கு பின்னர் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 1,883 பேர் பூர்ண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூர்ண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,64,281 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இதுவரை 1,608 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 33,320 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள வழக்கின் பரிசீலனைகளிலிருந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கொதகொட விலகியுள்ளார்.
முன்னாள் அமைச்சரும் பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரரான ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள வழக்கின் பரிசீலனைகளிலிருந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோதகட விலகியுள்ளார். தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிஐடியினர் தடுத்து வைத்துள்ளதை ஆட்சேபித்து தலா 500 கோடி ரூபாய் நட்ட ஈடு பெற்றுத்தரக் கோரி அவர்கள் இருவரும் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகளிலிருந்து தான் விலகுவதாக நீதியரசர் தெரிவித்துள்ளார். குறித்த மனு மீதான பரிசீலனைகள் இன்று இடம்பெற்ற வேளையிலேயே நீதியரசர் இதனை அறிவித்துள்ளார். பயண தடை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தர்பூசணி செய்கையில் ஈடுபட்டவர்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இழுப்படிச்சேனை பாலர்சேனை பகுதிகள் தர்பூசணி செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் தமது செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர். சுமார் 5 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் செய்கை பண்ணப்பட்ட தர்பூசணியை விற்பனை செய்ய முடியாமையினால் தாம் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக குறித்த விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை வங்கியில் கடன் பெற்று இந்த செய்கையை மேற்கொண்ட போதும் தற்போது அறுவடை செய்யப்பட்ட பழங்களை விற்பனை செய்ய முடியாமையினால் வங்கி கடனை மீண்டும் திருப்பிச் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது நிலைமை தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதிலும் இதுவரையில் எந்தவொரு அதிகாரியும் தமக்கான தீர்வுகளை பெற்றுத்தரவில்லை எனவும் அங்கலாய்கின்றனர். பயண தடையினால் தாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தி நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனத்தை தடைப்படுத்தினாங்கன்னு சொன்னா அப்படி வந்தும் 5 ரூபாய் 10 ரூபாய் 8 ரூபாய் தான் கேட்காங்க. அப்ப இதுல எங்களுக்கு ஒன்றும் இல்ல, நாங்க அரசாங்கத்தை கிடைக்கல பயணக்கட்டுப்பாடு அமுலில் உள்ள வேளையில் யாழ்ப்பாண நகர பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயணக்கட்டுப்பாடு அமுலில் உள்ள வேளை யாழ்ப்பாண நகரப்பகுதிகளில் கடைகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆணைப்பந்தி, நாவலர் வீதி, கோவில் வீதி பகுதிகளில் உள்ள மூடப்பட்டிருந்த கடைகளை உடைத்து பெறுமதியான பொருட்கள், தொலைக்காட்சி, துவிச்சக்கர வண்டி மற்றும் மின்சாதனப் பொருட்கள், விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள், பிஸ்கட் வகைகள், பால் பாக்கெட்டுகள் என 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்ட நிலையில் குறித்த கடைகளின் உரிமையாளர்களினால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று 3 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் இருந்து களவாடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேகநபர்கள் விசாரணைகளின் பின்னர் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். 20 முதல் 30 வயதுடைய குருநகர் மற்றும் நாவற்குழி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரான்சிஸ் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் அட் நைன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.